எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கோம், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலில் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மோர் மிளகாய் செய்கிறதுக்கு நல்ல உரைப்பான ஸ்ரீலங்கன் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயிலிருந்து ஓரளவான பெரிய பச்சை மிளகாயெல்லாம் தெரிவு செஞ்சு மோர் மிளகாய்க்கு எடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு காம்பெல்லாம் வெட்டி கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். முழு காம்பையும் வெட்டி விடலாம். நான் வந்து வடிவுக்காக காம்பில் ஒரு பகுதியை விட்டுட்டு மிச்ச துண்டை வெட்டி விடுறேன். காம்பை ஃபுல்லாக அகட்டினோம்னா இந்த மோர் உப்பு அதெல்லாம் சேர்றதுக்கு வந்து பச்சை மிளகாயெல்லாம் துளைகள் போட தேவையில்லை. நான் வந்து காம்பை வெட்டாமல் விடுறதால இதில் துளைகள் போட்டுக்கொள்ளணும். இது மாதிரி வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு தான் துளைகள் போட்டுக்கொள்ளணும். இப்போ நான் வந்து காம்பெல்லாம் வெட்டின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். கழுவி எடுத்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தண்ணி வடிகிறதுக்கு விட போகிறேன். வடிக்கிற பாத்திரம் ஒன்றிலையும் போட்டு தண்ணியை வடித்து கொள்ளலாம், இல்லாட்டி இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒத்தி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிட்டுது. இப்போ நான் வந்து இதில் துளைகள் போட்டுக்கொள்ள போகிறேன். துளைகள் போடுறதுக்கு விதவிதமாக துளைகள் போடுவாங்க. இது மாதிரி கத்தியால் குத்தி கொள்ளுவாங்க, இல்லாட்டி வந்து கத்தியால் சின்ன கீறல் விட்டு கொள்ளுவாங்க, இல்லாட்டி ஈக்கில் எடுத்து குத்துவாங்க, இல்லாட்டி இந்த பச்சை மிளகாயோட நுனி இருக்குதான் அந்த நுனி பகுதியை கொஞ்சமாக வெட்டி விடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விதமாக இந்த மோரும் உப்பும் ஊறுறதுக்கு இந்த பச்சை மிளகாயில் கீறல்கள் விட்டுக்கொள்ளலாம். மேலும் வெவ்வேறு பகுதிகளில் வந்து இந்த வற்றல் மிளகாயை வந்து வெவ்வேறு விதமாக செய்வாங்க. சிலர் வந்து மோரில் ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு காய விடுவாங்க. சிலர் வந்து மோரில் போட மாட்டாங்க, தயிரில் போடுவாங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த சோறு வடிக்கிற கஞ்சி இருக்குதானே அந்த கஞ்சியிலையும் உப்புலையும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு காய விடுவாங்க. இப்படி பல விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி ஒரு விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். இது மாதிரி நான் வந்து பாதி மிளகாயை வந்து கத்தியால் கீறல்கள் விட்டுக்கொள்ள போகிறேன். ஆக பெரிய கீறல்கள் விட தேவையில்லை. நான் அவிச்சு செய்ய போகிறதால மோரும் உப்பும் உடனே இறங்கிடும். பெரிய கீறல்கள் போட்டுறாதீங்க. பெரிய கீறல்கள் போட்டால் நாங்கள் பொறிக்கும்போது அதில் விதைகள் எல்லாம் பறக்க பார்க்கும். ஸோ அதனால் வந்து சின்னன்னா கீறல்கள் விட்டுக்கொள்ளுங்க. கையில் வச்சு செய்கிறது கஷ்டமாக இருந்ததுண்டா இது மாதிரி கட்டிங் போர்டில் வச்சு கீறல்கள் விட்டுக்கொள்ளுங்க. இது மாதிரி நான் வந்து மிளகாய் எல்லாத்தையும் கீறல்கள் போட்டு எடுத்துட்டேன். இந்த அளவு எங்களுக்கு போதும். இது வந்து 1 வருஷத்துக்கு காணும். ஏன்னா நாங்கள் வந்து மரக்கறி சாப்பிட்ற நாளைகளில் தான் மோர் மிளகாய் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அளவு எங்களுக்கு போதும். நான் இந்த பச்சை மிளகாயை இப்போ ஒரு மண் சட்டியில் போட்டுக்கொள்ள போகிறேன். இதில் வந்து 250 கிராம் பச்சை மிளகாய் இருக்குது. இந்த பச்சை மிளகாய்க்கு நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். உப்பு எவ்வளவு குறைவாக சேர்த்துக்கொள்ளலுமோ அவ்வளோக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. கூட சேர்த்திங்கன்னா வந்து உப்பு கரிக்கும், அதாவது பொறிச்சு சாப்பிடும்போது உப்பு கரிக்கும். இந்த பச்சை மிளகாயோட நாங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்து யோகர்ட்னு இருக்குது, அந்த யோகர்ட் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி இது மாதிரி மோர் இருக்குது, மோரை வாங்கியும் நாங்கள் விடலாம்.
நான் இதில் இந்த பச்சை மிளகாய் மூடுற அளவுக்கு மோர் விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஓவர்நைட் பச்சை மிளகாயை மோரில் மோர்லையும் உப்புலையும் ஊற விட போகிறேன். நீங்கள் தயிர் வேண்டி விட்டாலும் இதே ஸ்டெப் தான், இதே மாதிரி செஞ்சுக்கொள்ளுங்க. தயிர் விட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அப்படியே ஊற விட்டுட்டு காய விட்டிங்கன்னாலும் ஓகே, இல்லாட்டி நான் இப்படி செய்கிற மாதிரி செஞ்சுங்கன்னாலும் ஓகே. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஏண்டா உப்பு கூடிருமோன்ற பயத்தில். ஸோ இப்போ வந்து உப்பு காணாத மாதிரி இருக்குது, அதனால் மிச்ச உப்பை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். வெயில் இருக்கிற டைம் வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடணும், நிறைய நாள் ஊற வச்சோம்னா வெயில் இல்லாமல் போயிருமோன்னு பயம் வேறு. அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன்டா, இது மாதிரி ஓவர் நைட் ஊற விட்டுட்டு அடுத்த நாளைக்கு எடுத்து அவிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து தொடர்ந்து வெயில் இருக்குமன்றிருந்ததுண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படியே ஒரு 4 நாளைக்கு ஊற வச்சுட்டு வெயிலில் காய விட்டுருங்க. சமர் காலத்தில் இலையான் கொசு அது மாதிரி நிறையா பூச்சிகள் எல்லாம் வரும். ஸோ இந்த பூச்சிகள் எல்லாம் இதில் விழாமல் இருக்கிறதுக்கு நான் முதல்ல காட்டின மாதிரி நெட் இல்லாட்டி இது மாதிரி மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ இது வந்து ஓவர் நைட் ஊறிட்டுது. நீங்கள் இதே 3 நாளைக்கு விட்டிங்கன்னா இந்த பச்சை மிளகாயோட கலர் மாறி இருக்கும். நான் வந்து ஓவர் நைட் விட்டதால் இந்த கலரில் இருக்குது. ஒருக்கா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வச்சு அவிய விட போகிறேன். வெதரில் வந்து ஒரு 6 நாளைக்கு மட்டும்தான் வெயில் இருக்கும், அதுக்கு பிறகு வந்து மழை பெய்ய போதுன்னு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த அவிக்கிற மெத்தட்டை வந்து செய்ய போகிறேன். இது மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு இடைக்கடை கிளறி விட்டு அவிய விட போகிறேன். மிளகாய் அவிய ஸ்டார்ட் பண்ண பிறகு மிளகாயோட வெக்க வந்து அடிக்கும். ஸோ அவிய ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டுக்கொண்டீங்கன்னா அந்த வெக்க வராது. மோர் தயிரெல்லாம் கொதிக்கும் போது இந்த மோர் வந்து திரளும், திரண்டு மிளகாய்க்கு மேலே வரும். அப்படி வந்ததுண்டா பயப்பட தேவையில்லை, நாங்கள் மிளகாயை நல்லா வெயிலில் காய வைக்கும் போது அதெல்லாம் உதிர்ந்து போயிடும். இப்போ வந்து மிளகாயெல்லாம் ஒரு பாதிக்கு அவிஞ்சு மோரும் கொஞ்சமாக வத்திட்டுது. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு மூடி போட்டு அவிய விட போகிறேன். இப்படி அவிக்கும் போது மண் சட்டியில் வெள்ளையாக கரை பிடிக்குதுன்ட்டு பயப்பட வேணாம், இது வந்து சீசனிங் பண்ணின சட்டின்றதால கழுவினா போயிடும். புதுசாக வாங்கின மண் சட்டியை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்க விருப்பம்ண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை இல்லாட்டி பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மோரெல்லாம் நல்லா வத்திட்டுது. இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விட்டோம்டா அந்த சட்டியில் இருக்கிற சூட்டிலேயே இதெல்லாம் அவிஞ்சு மோரெல்லாம் வத்திரும். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 hour நான் மூடி வச்சுருந்தேன். இந்த மோரெல்லாம் நல்லா வத்தி மிளகாயெல்லாம் காய வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மோரெல்லாம் மேலே மேலே இருக்குது என்றே கவலைப்பட தேவையில்லை, காய வைக்கும்போது இதெல்லாம் தானாக உதிர்ந்து போயிடும். இந்த மிளகாயிலெல்லாம் ஈரப்பதம் இருக்குது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா நல்லா இந்த மிளகாயெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த சட்டியோடையே வெயிலில் காய வைக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கிறது ஊறுகாய் பவுடர். கசப்பு இல்லாமல் எப்படி ஊறுகாய் செய்கிறது, அதாவது ஸ்ரீலங்கன் மெத்தடில் பேசிக்காக எப்படி ஊறுகாய் செய்கிறதுண்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், விருப்பமெண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இப்படி காய வைக்கும் போது நெட் ஒன்று போட்டு காய விடுங்க, ஏண்டா இல்லையான் பூச்சி ஏதாவது விழுந்துட்டு தண்டா மோர் மிளகாய் எல்லாம் அநியாயமாக போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு நெட் போட்டு காய விடுங்க. முதல் நாள் வெயிலுக்கு காஞ்ச பிறகு இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ட்ரே ஒன்று எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலால் மிளகாயெல்லாம் நல்லா பரவி விட்டு காய விட போகிறேன். உங்கள்கிட்ட சுளகு இருந்தாலும் அதுக்கு மேலால் ஒரு பேப்பரை போட்டுட்டு அதில் காய விடுங்க. பேப்பர் போட்டிங்கன்னா சுளகு பழுதாக போகாது, அடிக்கடி கழுவ தேவையில்லை. ஸோ பேப்பர் ஒன்று போட்டுட்டு அதில் நல்லா பரப்பி விட்டு காய விடுங்க.
இப்போ பார்த்தீங்க தானே, மிளகாயில் ஒட்டி இருக்கிற மோரெல்லாம் காய காய உதிர தொடங்கிட்டது. இது மாதிரி ஃபுல்லாக காஞ்சி முடியும் போது எல்லாம் உதிர்ந்துடும். எல்லா மிளகாய்க்கும் வெயில் படுற மாதிரி நல்லா பரவி காய விடணும். இது வந்து ரெண்டாவது நாள் மிளகாயெல்லாம் நல்லா காஞ்சிருக்குது. மிளகாயெல்லாம் வெயிலில் காய காய ஒயிட் கலராக மாறிக்கொண்டிருக்கும். நல்லா வெயிலில் காஞ்சிதண்டா ஒரு பழுப்பு நிறம், நல்ல ஒரு பழுப்பு நிறமாக வந்துடும். இது வந்து நாலாவது நாள் காஞ்சிருக்குது. நாலாவது நாள் வெயிலுக்கே ஒரு பழுப்பு நிறத்துக்கு வந்துட்டுது. இன்னொரு நாலு வெயிலுக்கு காஞ்சிதண்டா நல்ல ஒரு கலருக்கு வந்துடும். எல்லா மிளகாயும் நல்ல ஒரு பழுப்பு நிறத்துக்கு வரும் வர நல்லா காய வச்சுக்கொள்ளணும். காய வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பொட்டலுக்குள்ளே போட்டு மூடி ஒரு 3 மாதம் மாதிரி அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படி வச்சிங்கண்டா வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நான் என்ன செய்கிறதுண்டா, முதல் சீசனுக்கு போட்டுட்டு அடுத்த சீசனுக்கு தான் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது. அப்போ நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நாங்கள் போடுற வத்தல் எல்லாமே பழசாக பழசாக தான் டேஸ்டாக இருக்கும். இந்த மிளகாய் மாதிரி எல்லா மிளகாயும் நல்ல ஒரு பழுப்பு நிறத்துக்கு வரும் வர காய வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து ட்ரை பண்ணேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு, ஆனால் அது ஃபோக்கஸ் ஆகுதில்லை. இதில் நான் காட்டுறது வந்து போன சமருக்கு நான் செஞ்ச 100 மிளகாய். இதை நான் வந்து சாப்பாட்டுக்கு பொறிச்சு எடுக்க போகிறேன். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென், 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தர்சி. நன்றி, வணக்கம்.